மூன்றாவது செய்தியாக, தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற சாதகமான சூழலுடைய மாநிலம் அப்படின்னு கேரளாவை தான் மத்திய வர்த்தக அமைச்சகம் வந்து அந்த தர கட்டுப்பாட்டின் கீழே தேர்ந்தெடுத்திருக்காங்க. பொதுவாகவே கேரளாவில் நம்ம என்ன சொல்லணும்னா, நிறைய யூனியன் இருக்குது. அங்கே போனோம்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்கும், ஸ்ட்ரைக் நடக்கும், அங்கே இருந்துக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் அடித்து அவங்களே விரட்டிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் சார். ஆனால் மத்திய அரசே வந்து இந்த தர நிர்ணயத்தின் கீழே கேரள மாநிலத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. ரெண்டாவது இடத்துல ஆந்திரா, மூணாவது இடத்துல குஜராத், நாலாவது இடத்துல ராஜஸ்தான் வருது. இதில் தமிழ்நாடு எங்கே அப்படின்னு லிஸ்ட்டை தேடி தேடி பார்த்துருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவருக்கு அந்த லிஸ்ட்டே கிடைக்கல, தமிழ்நாடே இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏன் ஷாக் ஆனாருங்கிறது நமக்கு ஷாக்காக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கேரளா ஒரு நேரத்தில் நோக்கு கூலி கேட்ட நம்ம ஸ்ரீ டிவி டீ ஷாப்லேயே கூட பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோக்கு கூலி கேட்ட ஒரு ஸ்டேட்டு, அதாவது அவங்க கேரளேட்டு வந்து வெளி மாநிலங்களில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஒரு சப்ராசி வேலையாக இருக்கட்டும், ஒரு டிரைவர் வேலை, பியூனு, எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு கேரளேட்டு இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் வந்து எங்கே இருந்தாவது அழைச்சிட்டு வந்து கொண்டாந்து வச்சுருவார். அதனால தான் கிண்டலாக சொல்லுவாங்க, நம்ம நிலவுக்கே போனால் கூட அங்கே ஒரு நாயர் டீ கடை இருக்கும் அப்படின்லாம் கிண்டலாக சொல்லுவாங்க. ஸோ வெளி மாநிலங்களில் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்கே பார்த்தாலும் இருப்பாங்களே தவிர, அவங்க ஊரில் ஒரு பே பிஸ்னஸ் தொடங்க முடியாது. உடனே கொடி பிடிச்சிருவாங்க, இது யூனியன் கொடியை கொண்டாந்து நட்டு ஆனால் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரளா கவர்மெண்ட்டு, கம்யூனிசம் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் அவங்க பெரிய அளவிலே அங்கே மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தொழில் தொடங்குவதற்கான ஒரு அஞ்சாறு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க, என்னென்னலாம் இருக்கணும். உடனடியாக அவங்களுக்கு அந்த தொழில் தொடங்குவதற்கான இடம் கிடைக்குதா, ஒன்று. அதுக்கப்புறம் அதில் வந்து அரசியல் நிர்பந்தம் ஏதாவது இருக்குதா, அவங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி, அந்த ப்ராஜெக்ட்ஸ் உடனே அவங்க இது பண்ணாங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கிடையாது, இரட்டை பிசம் இல்லாமல் இருக்குது. அந்த பல விஷயங்கள் இருக்கும். இதில் ஒவ்வொன்றாக பார்த்தால் கேரளா வந்து முன்னணியில் இருக்குது. செகண்டு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது. இது மாதிரி மகாராஷ்டிரா 14வது இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள், ஆந்திரா இருக்கிறது 2வது இடத்துல, ஆந்திரா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, கேரளாவில் வந்து 7 நகரங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு நகரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆந்திராவில் 5, குஜராத்தில் 4. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் எந்த பெரிய அளவிலான நகரங்கள் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு எந்த இதுவான சூழல் இருக்குன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழகம் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. இதிலிருந்தே தமிழகம் எப்படி இருக்குது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் முதலீடு வாங்கிறதுக்காக தான் இப்போ முதல்வர் வந்து ஒவ்வொரு நாடாக போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் துபாய் போனார், அங்கேருந்து ஒரு மளிகை கடையை கொண்டு வரத்துக்கு கோயம்புத்தூரில் அந்த மளிகை கடையை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் போனார், சிங்கப்பூர் போனார், அங்கேருந்தெல்லாம் இங்கே என்ன வந்திருக்குன்னு நமக்கு தெரில. சரி, நாங்கள் இங்கேருந்தே இங்கே அதற்கான சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரியலிஸ்டே கூட வச்சு பேச வச்சாங்க, சமீபத்தில் கூட பேச வச்சு அதை இண்டு பேப்பரில் பெரிய அளவு காலம் எழுதி அந்த காலத்தை கோட் பண்ணி முதல்வர் அவருடைய ட்விட்டரில் எல்லாரும் அவங்கவுங்களே செஞ்சுக்கிறது தானே. அவர் உடனே போட்டு பார்த்துருங்க, யார் யாரோ இந்த தமிழகத்தை சொல்லியிருக்காங்க, நாங்கள் சொன்னால் எங்கே கேட்குறீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்டே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அவர் புலகாங்கிதம் அடைஞ்சார் ட்விட்டரில் போட்டு. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் இது எது இருந்தாலும் தொழில் தொடங்குறதுக்கு அந்த வர்த்தக அமைச்சகம் என்னென்ன எங்கெங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் கண்காணிக்கிறது தானே அந்த அமைச்சகத்தோட வேலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இப்போ அதுக்கு இப்போ சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ அங்கே வந்து இதை பாஜக ஆட்சி பண்ணியிருந்தேன் பார், யோகி ஆதித்யநாத் பா, அவங்கள அவங்களே சொல்லிக்கிறாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 விட்டமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம், தொடர்ச்சியாக அனைத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அரசாங்கம். இப்போ நாட் ஓன்லி திஸ், இந்த தொழில் தொடங்குறது மட்டும், ஏற்கனவே திரு நிதின் கட்கரி அவர்கள், நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள், இந்த கேரள கவர்மெண்ட்டை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னா, ரோடு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே ஃபீஸிபிலிட்டி, இந்த விஷயம், அதுக்கான டிபிஆர் ஒர்க், இதெல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்த உடனே உடனடியாக இருந்த அந்த லேண்டு அக்விசிஷனை மிகவும் திறம்பட செய்து இருக்கிறதுல ஒரு கவர்மெண்ட்டில் கேரளா வரும்னு. நீங்கள் பாருங்கள், சென்னை
சேலம் எட்டு வழிச்சாலை அந்த காரிடார் நடக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே கொடி பிடிச்சது யாருன்னா, இதே கம்யூனிஸ்டுகளுடைய விவசாய அணியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ப்ராக்சியாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள், மக்கள் அதிகாரம், லோட்டலஸ்க்கு, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை பேணிக்காக்கக்கூடிய போராளிகள், தனி மனித போராளிகள், குழுவாக இறங்கும் போராளிகள், இவங்கெல்லாம் இருப்பாங்க, பூ உலகின் நண்பர்கள், இதெல்லாம் அவங்களுடைய ப்ராக்சி தானே, இவங்கெல்லாம் போராடினாங்க. அந்த ப்ராஜெக்டை இப்போது வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு திமுக அரசாங்கம் ஆரம்பத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப அதுக்கு தூவம் போட்டுருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தவரப்போ அந்த ப்ராஜெக்ட் வளர்ந்தால் நல்லது தானே யோசிக்கும் பொழுது ஏவா வேலு அவர்கள் இது வந்து இங்கே ரோடுங்கிறது இங்கே போடாமல் மேலே ஆகாயத்திலேயே போட முடியும்னு அவர் கமெண்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்தால் கூட அவங்களால இங்கே கொண்டு வர முடியல. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்குமான அந்த நான்கு வழி சாலை, கன்னியாகுமரி நம்ம இலையில் தான் பிரச்சனை. ஆனால் திருவனந்தபுரம் அந்த ரோடு ப்ராஜெக்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ சமீபத்தில் அங்கே பார்க்குறோம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தொடங்கி வச்சது அந்த பார்க்குறோம், அங்கேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஆகவே கேரள அரசாங்கத்துக்கு தெரியும் லேண்டு கொடுக்கலன்னா, ஏன்னா போராடக்கூடியவர்களுக்கு அதை எப்படி வாங்கணுங்கிறது தெரியும், ரவுடிக்கு எப்படி வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப இதாக சொல்லி பார்ப்பாங்க, சட்ட ரீதியாக அவன்கிட்ட டீல் பண்ணி பார்ப்பாங்க. அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அந்த கம்யூனிஸ்டத்துக்கே உரிய அந்த என்ன சொல்கிறது, இந்த சீனாலாம் நடந்துக்கிறாங்கல்ல, ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக நடந்தவங்க ஓட்டேருந்து பிடுங்கிறது, அதுவும் அவங்களால செய்ய முடியும். அதனால் பயந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் மக்களே கொடுத்துருவாங்க. அந்த சக்ஸஸ் ஃபார்முலா பினராயி விஜயனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா, கம்யூனிஸ்ட்டுகள் ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் ரீஃபார்ம் ஆகி அவங்களே பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கும் தங்களை அவங்க வந்து பூஷ்வாக்கள்னு ஆரம்பத்தில் எதிர்ப்பாங்க. அந்த குடும்பத்திலேருந்தே ஒரு பூஷ்வா உருவாகிட்டாருன்னா என்ன பண்ணுவார் அவர், அதே மாதிரி பிஸ்னஸ் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நேக்கு. அதனால் பினராயி விஜயன்லேயே பூஷ்வா தர் உருவாகிட்டாங்க, அவங்க பொண்ணு, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பூஷ்வா அங்கே உருவாகிறதுனால தான் நம்மளும் தொழிலுக்கு அந்த தொழில் அந்த விஷயங்கள் பெருகுவதற்காகவோ இல்லை அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கக்கூடிய விஷயங்களை செய்யணும்னு முழுமூச்சாக இறங்கியிருக்கிறத நம்ம அந்த வகையில் பாராட்டலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், கன்னியாகுமரியில் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் துறைமுகம் வரணும்னு, ஆனால் இங்கே நம்மளால் கொண்டு வர முடியல. இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகள்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தன, கிறிஸ்துவ அமைப்புகள் எதிர்த்தன, என்ஜிஓக்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதனால் இப்போ ஒவ்வொரு இடமா மாத்துறாங்க, குளச்சல்னாங்க, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலேன்னு ஆரம்பித்தாங்க, மணவாளக்குறிச்சின்னு ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு இடத்துல பண்ணவே எந்த இடத்துக்கு வந்தாலும் நாங்கள் இங்கே துறைமுகமே வரக்கூடாது அதுதான். ஏன்னா ஜெகத்கஸ்பர் பண்ணுறவர்கள்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின்னு அந்த கொடுத்த நமக்கு அழகு பொக்கிஷம் இது கன்னியாகுமரி, இதை வந்து நம்ம உருகுலைக்க விடமாட்டோம், இந்த அழகை வந்து உருகுலைக்க விடமாட்டோம், இயற்கை அழகு அப்படின்னு. ஆனால் மலையே காணும், சித்திராங்கோடு மலையே காடுங்கிறப்ப அவர் ஒன்றும் பேசலை. ஆனால் விழிஞ்சம் துறைமுகத்திற்கு இதே போல் எதிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு தெரிவித்தது. ஆனால் கேரள கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஆதரவு தெரிவித்தது, பாஜக ஏற்கனவே துறைமுக வளர்ச்சிக்கு ஆதரவு தான். ஆனாலும் இந்த சர்ச்சு பிரச்சாரம் கூட வேறு விதமாக பினராயி விஜயன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணி இப்பொழுது சரக்கு கப்பல் வர ஆரம்பிச்சிருச்சு விழிஞ்சம் துறைமுகத்திலும் பார்க்குறோம். ஆகவே இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு வேறு இடங்களில் பிரச்சனைனா அதற்கு கொடி பிடிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கேரளாவிலே வர்த்தகம் தொழில் தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றியிருக்கிறது அப்படிங்கிற பார்வையிலே அதை நாம் ஆதரிக்கலாம். இதில் நமக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, இங்கே வந்து ஊழ உதார விட்டுக்கிட்டு எங்கள் கவர்மெண்ட்டு மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த திராவிட மாடல் தான் உலகத்துக்கே முன்னோடி, இந்தியாவே இதை தான் பாராட்டுது, இது நம்ம வந்து மாநிலத்தோடு போட்டி போடலை, 300 நாட்டோட நாங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம், கனடா நாடே எங்களை பார்த்து காப்பி அடிக்குது காலை உணவு திட்டத்தை, இப்படியெல்லாம் உருட்டுறவங்க நீங்கள் ஏதுவான தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை லிஸ்ட்டில் நீங்கள் இல்லை அப்படின்னா, இவங்க ஒரு நேரத்தில் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், அதுவோ அதற்கு பயந்துக்கிட்டு இங்கே தொழில் தொடங்க பலர் அஞ்சுகிறார்களோ அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஸ்கிராப்புக்கு பிரச்சனையிலேயே வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து எத்தனை இண்டஸ்ட்ரி ஓடினாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதை அங்கே ஏலம் எடுக்கிறதுல பல ரவுடிகள் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி இதற்காகவே ஸ்பெஷல் ஆஃபீஸராக தான் வெள்ளத்துறையை போட்டாங்க, உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்குன்னு. ஸ்பெஷல் ஆஃபீஸர் இவங்க பல தொழில் இவங்க பயந்து ஓடுறாங்க இந்த ஸ்கிராப் பிரச்சனையில் ரவுடிகள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி,
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சி வந்தவுடனே இருந்தது. ஆனால் இப்போதும் அதற்கான சூழல் பெரிய அளவு மாறலை அப்படிங்கிறது தான் அந்த லிஸ்ட்டில் தமிழகம் இல்லை அப்படிங்கிறத காட்டுது.